அது பீஸாவாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும்ங்க குப்பை அப்படின்னு அர்த்தங்க ஸோ குப்பை உணவுகள் சரி எதுலாம் தான் குப்பை உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காளான் சில்லியாக இருக்கட்டும் காலிஃப்ளவர் சில்லியாக இருக்கட்டும் அதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா செக்க சவையல்னு இருக்கும் செயற்கையாக இந்த கார்ன்ஃப்ளாக்ஸு இது போன்ற விஷயங்கள் கூட நான் ஜங்க் ஃபுட்டு தான் சொல்லுவேன் என்ன காரணன்னா மைதாவால் செய்யப்பட்ட எல்லா உணவுகளும் குப்பை உணவுகள் தான் அது மைதாவால் செய்யப்பட்ட புரோட்டாவாக இருக்கட்டும் இல்லை மைதாவால் செய்யப்பட்ட பிஸ்கட்டாக இருக்கட்டும் மைதாவால் செய்யப்பட்ட வரிக்கையாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய பேக்கெட் இருக்கும் ஆனால் திறந்திங்கன்னா வெறும் புஷ்ஷுன்னு காற்று மட்டும்தான் இருக்கும் இது சாப்பிடும் பொழுது இதுக்கு இணையாக ஒரு குளிர்பானத்தை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி மலச்சிக்கல் வரக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ஆத்திசூடி சமூக இருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றினு பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் பற்றி என்னது இந்த ஜங்க் ஃபுட் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்காதீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜங்க் ஃபுட்னா என்னங்க ஜங்குங்கிற வேறு ஒன்றும் இல்லைங்க அது தமிழ் அப்படியே அப்பட்டமாக மொழிபெயர்த்தால் குப்பை அப்படின்னு அர்த்தங்க ஸோ குப்பை உணவுகள் சரி எதுலாம் அந்த குப்பை உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுங்க நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க எங்காவது வாழைப்பழத்துக்கு விளம்பரம் பண்ணுறாங்களா தக்காளிக்கு எங்காவது விளம்பரம் பண்ணுறாங்களா கத்திரிக்காய்க்கு எங்காவது விளம்பரம் பண்ணுறாங்களா புடலங்காய்க்கு எங்காவது விளம்பரம் பண்ணுறாங்களா பீக்கங்காய்க்கு எங்காவது விளம்பரம் பண்ணுறாங்களா பல நேரங்களில் எந்த உணவை கூவி கூவி விற்கிறாங்களோ அதெல்லாமே ஜங்க் ஃபுட்டாக கூட வச்சுக்கலாங்க இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இப்போது ஜங்க் ஃபுட்டுங்கிறது ஒரு எரிசக்தி மட்டும் கொடுக்கும் வாய்க்கு ருசி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு எரிசக்தி மட்டும் கொடுக்கும் வேறு எந்த வகையான நியூட்ரியன்ஸும் அதில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதனால் பல்வேறு வகையான உடல் ரீதியான கேடுக்கு ஆளாகலாங்க இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ்னு ஒன்று சாப்பிடுவாங்க அதாவது நான் சொல்கிறது பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸுங்கிறது செயற்கையாக இந்த கார்ன்ஃப்ளாக்ஸு இது போன்ற விஷயங்கள் கூட நான் ஜங்க் ஃபுட் தான் சொல்லுவேன் என்ன காரணன்னா அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு சோளமோ இல்லை வேறு வகையான தானியங்களை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கூடியது கூட பார்த்திங்கன்னா அதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக இருக்காது இப்போது இதே நீங்கள் வந்து ஒரு சோளக்கருதை நல்லா முழுசாக வேக வச்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கக்கூடிய சத்தை சத்து ஒரு கான்ஃப்ளக்ஸாக இருக்கும்போது கிடைக்குமானால் கிடைக்காதுங்க பகுதிக்கு மேலே வெயினாக போயிடும் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பொட்டணங்களில் அடைக்க வைக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிறையா அன்றைக்கி இந்த பொட்டணங்களை பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பொரிச்சது அதே மாதிரி இந்த சிப்ஸு இது போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க அது பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய பேக்கெட் இருக்கும் ஆனால் திறந்தீங்கன்னா வெறும் புஷ்ஷுன்னு காற்று மட்டும்தான் இருக்கும் ஒரு பத்து இருபது சிப்ஸ் தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சிப்ஸினுடைய அப்ராக்சிமேட் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்னுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் கூட இருக்கலாங்க கம்பெனியை பொறுத்து ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வீட்டில் நீங்களே வாங்கி நீங்களே வந்து அதை அரிஞ்சு சிப்ஸாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவாய்க்கு மேலே செலவாக போகிறதில்ல ஆனால் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு பொட்டணத்தில் அடக்கி வைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து சாப்பிட்றோம் அதில் வெறும் மாவுச்சத்து காரம் உப்பு எண்ணெய் இது மட்டும்தான் இருக்குது இதுவும் ஒரு வகையான ஜங்க் ஃபுட்டு தானுங்க ஸோ இது மாதிரி இந்த பொட்டணங்களில் அடைக்கப்பட்ட பொறித்த வெறும் மாவுச்சத்து மட்டும் இருக்கக்கூடிய ரிஃபைன்டு மாவால் செய்யப்பட்ட மைதாவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் தாங்க உருளைக்கிழங்கு ஒரு நல்ல உணவு தான் பட் அதை வந்து வீட்டில் நாம் வந்து வேக வச்சு ஒரு பொரியல் பண்ணி ஒரு பொடி மாசா பொழுதோ இல்லை பூரிக்கு ஒரு பூரி கிழங்கா சாப்பிடும்போது அதனுடைய சத்து வேறு மாதிரி இருக்குங்க உடம்புக்கு கெடுதல் வராது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் பட் கெடுதல் கிடையாது குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடும்பொழுது என்னான்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மேலே கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் பர்வெக்டாக டேஸ்ட் வந்துடும் பொதுவாக அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பொறித்த சிப்ஸோட சிப்ஸை மட்டும் சாப்பிட்றது இல்லை இது சாப்பிடும் பொழுது இதுக்கு இணையாக ஒரு குளிர்பானத்தை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் என்னது இந்த குளிர்பானங்கள் பல வண்ணங்களில் இன்னைக்கு குளிர்பானங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது கருப்பு கலரில் இருக்குது இல்லை வெள்ளை கலரில் கூட இருக்குது தண்ணி மாற கூட இருக்குது ஆனால் இந்த குளிர்பானங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறம் ஊட்டப்பட்ட வாசனை ஊட்டப்பட்ட இனிப்பூட்டப்பட்ட திரவம் மட்டும்தான் அதில் எந்த வகையான சத்து இருக்காதுங்க ஆனால் இந்த திரவத்தை பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்கை பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் நான் வெலை போட்டு குடிக்கிறோம் இதில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சி பழம் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக விட்டமின் சி இருக்குது அதே மாதிரி நீங்கள் தக்காளி பழம் சீசனில் அதிகமாக இருக்கும்போது தக்காளி பழத்தில் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் அதில் நிறையா பொட்டாஷியம் சோடியம் லைக்கோப்பின் இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிது ஏன் உங்கள் வீட்டில் ஏதாவது பழங்களை பொதுவாக பழங்களை அப்படியே சாப்பிட்றதா நல்லது ஏன்னா இயற்கை கொடுத்த ஒரே ஜூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் மட்டும்தான் இயற்கை கொடுத்த ஒரே ஜூஸ் ஸோ ஒரு நீங்கள் எளநீ குடிக்கும் பொழுது இளநீர் பார்த்திங்கன்னா ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஆனால் இந்த செயற்கை குளிர்பானங்கள் எல்லாத்துலேயுமே அந்த பாட்டில் போட்டிருப்பான் இட் இஸ் ஆர்டிஃபிஷியலி கலர்ட் அண்ட் ஃப்ளவர்ட் ட்ரிங்க் இட் டஸ் நாட் கன்டெயின் எனி ஃப்ரூட் ஆர் பல்ப் அதாவது இதில் எதுவும் மோசமான விஷயத்தை கலக்காத மாதிரி அவன் போட்டிருப்பான் அதாவது பழரசமோ பழக்கூழோ இது இல்லை அப்படின்ட்டு ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெறும் ஆர்ட்டிஃபிஷியலி கலர்டு ஃப்ளவர் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை அப்படி முழுசாக சாப்பிட்லாம் விருப்பப்பட்டால் நீங்கள் பழங்களை ஜூஸாக கூட குடிக்கலாம் சில நேரங்கள் நீங்கள் சொல்லலாம் சார் இல்லை நிஜமாலுமே இது ரியல் ஃப்ரூட் ஜூஸ்னு கூட நிறையா விற்கிது அதாவது அசல் பழங்களை வைத்து தயாரிக்கக்கூடிய ஜூஸ்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது அதை நான் குடிக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பழங்களை வந்து பலரசமாக மாற்றி பாக்கெட்டில் அடைத்து வைக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர் இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியுறதில்ல இந்த ஆடட் சுகர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் இந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா உடற்பருமனுக்கு காரணமாகுது ஜங்க் ஃபுட்னுடைய மிகப்பெரிய ஆபத்தே பார்த்திங்கன்னா உடற்பருமனை போடுவது தான் உடற்பருமனால் வரக்கூடிய வியாதிகள் இன்னதான் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் பல காணொலிகளை இதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கணுங்க அதே மாதிரி மைதாவால் செய்யப்பட்ட எல்லா உணவுகளும் குப்பை உணவுகள் தான் அது மைதாவால் செய்யப்பட்ட புரோட்டாவாக இருக்கட்டும் இல்லை மைதாவால் செய்யப்பட்ட பிஸ்கட்டாக இருக்கட்டும் மைதாவால் செய்யப்பட்ட வரிக்கையாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று வெறும் எனர்ஜி மட்டும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இன்னைக்கு மலச்சிக்கல் வரக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மைதா மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள் குறிப்பாக நிறையா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை தண்ணியில் நினைச்சு நாளிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா இந்த வரிக்கியை கொடுப்பாங்க இந்த வரிக்கி பார்த்திங்கன்னா மைதா மாவும் இந்த வனஸ்பதின்னு சொல்லக்கூட்ட நிறைவூட்டப்பட்ட கொழுப்பை கலந்து செய்யக்கூடிய விஷயம் இது பார்த்திங்கன்னா மீண்டும் அற்புதமாக மலச்சிக்கலை தான் உருவாக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா எரிசக்தி மட்டும்தான் இருக்கும் எந்த விதமான மற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய துரித உணவுகள் இன்றைக்கி விற்கிது அது பீஸாவாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும்ங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்காவசி பீட்ஸாவில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து மைதாவாக தான் இருக்குது ஸோ இந்த மைதாவை பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆபத்தான உணவுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நிறையா பீஸாவில் போட்டு கொடுக்குறாங்க சீஸ் நல்ல தானே நீங்கள் கேட்கலாங்க சீஸை நீங்கள் வீட்டில் ஒரு நல்ல தரமான கம்பெனியுடைய சீஸை நீங்கள் வீட்டில் வாங்கி சீஸில் உங்கள் ஃபுட்டில் நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கலாம்னு தப்பே கிடையாதுங்க சீஸ் ஒரு நல்ல உணவு தான் ஆனால் பல நேரங்களில் கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய பீட்ஸாவில் சீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்களா இல்லை அதை கூட வந்து இந்த வனஸ்பதினு சொல்லக்கூட நிறைவூட்டப்பட்ட கொழுப்பை சேர்த்துறாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க ஸோ அதுக்கு பதிலாக சப்போஸ் பீஸா சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்க வீட்லேயே கோதுமை பேச ரெடி பண்ணி வீட்லேயே நீங்களே சீஸை துருவி போட்டு கொஞ்சம் காளான் வெங்காயம் குடமொளகா நீங்களே திருவி போட்டு நீங்களே குக்கரில் கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட முடியும் அது ஆரோக்கியமானது குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் சில்லி காளான் சில்லி இது போன்ற துரித உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறுத்து விக் விக்கிறாங்க பட் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளான் சில்லியாக இருக்கட்டும் காலிஃப்ளவர் சில்லியாக இருக்கட்டும் அதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா செக்கச்சவையல்னு இருக்கும் அதாவது செயற்கையாக வண்ண மூட்டப்பட்ட உணவு இந்த எங்காவது நீங்கள் காளான் சகப்பாக பார்த்துருக்கீங்களா காலிஃப்ளவர் எங்காவது சிகப்பாக பார்த்துருக்கீங்களா ஏன் இந்த சில்லி சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா செக்கச்சவையன்னு இருக்கும் எங்காவது கோழி மாமிசம் அவ்வளோ சகப்பாக இருக்கிறது பார்த்துருக்கீங்களா ஒருவேளை உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காளான் சில்லி பிடிக்குது இல்லை காலிஃப்ளவர் சில்லி பிடிக்குது இல்லை சிக்கன் சில்லி பிடிக்குதுன்னா தாராளமாக வீட்டில் நீங்களே செஞ்சு கொடுங்க அதுக்கு கார்ன்ஃப்ளவரோ மைதாமாவோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவில் காளாணையோ இல்லை காலிஃப்ளவரோ இல்லை சிக்கனோ நீங்கள் வந்து கலந்து நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு மசாலா ரெடி பண்ணி ஆரோக்கியமான முறையில் நல்லா சுத்தமான கடலை அணியில் பொறிச்சி கொடுங்க குழந்தைகளுக்கு அது நல்லது ஒன்றை கடுதலும் பண்ணாது முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செயற்கை வண்ணம் கலந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லதே கிடையாதுங்க குறிப்பாக இந்த டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா செயற்கையாக வண்ணமூட்டப்பட்ட உணவுகள் கொடுக்கறது என்றைக்குமே நல்லது கிடையாதுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மைதாவால் செய்யப்பட்ட பப்ஸு கேக்ஸு இது போன்ற விஷயங்களை தவிர்த்திடலாங்க ஒருவேளை உங்கள் குழந்தைகளுக்கு பப்ஸோ சாப்பிட ஆசைப்பட்டால் அதுக்கு பதிலாக வீட்டில் நீங்கள் கோதுமாவை வச்சு சமோசா பண்ணி கொடுக்கலாம் இல்லை வீட்லேயே கோதுமாவை வச்சு அற்புதமாக குக்கரில் கேக் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதன் மூலம் குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்டையும் தவிர்த்த மாதிரி இருக்கும் ஸோ என்ன நேர்களே இந்த ஜங்க் ஃபுட் பற்றி ஒரு தெளிவாக நான் ஓரளவு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி இன்னும் மணிக்கணக்காக பேசலாம் பட் எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுடன் பகிர்ந்துருக்கிறேன் இன்னும் இதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணிவிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இதை பற்றி நான் உங்களோட முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்